இது வரைக்கும் நீங்க நம்ம டெக் மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, கூட இருக்க இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நம்ம போடுற அப்டேட்ஸ் உடனுக்குடன் வரும். தமிழ் பேசும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். அதாவது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம 2017 முடிய போற கட்டத்துக்கு வந்துட்டோம். அதனால அதோட டாப் ஃபைவ் கேம்ஸ், அதாவது 2017 டாப் ஃபைவ் கேம்ஸ் பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாது. வாங்க இன்னைக்கு இந்த கேமிங் வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபிஃப்த்தாக பார்க்க போகிற கேம் பார்த்தீங்கன்னா ப்ரோ எவல்யூஷன் சாக்கர் 2018. அதாவது எல்லாம் பிசியில் ப்ரோ எவல்யூஷன் சாக்கர் விளையாடிருப்பீங்க, அதே மாதிரி தான் அந்த மொபைலில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கேமுக்கு ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த கேமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1.3 GB. இந்த கேம் மல்டிபிளேயர் சப்போர்ட்டும் இருக்குது, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் டு ஃப்ரெண்ட்ஸ் ஆடிக்கலாம். இந்த கேம் ஆன்லைன் கேம்ன்றதுனால கொஞ்சம் கஷ்டம், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இந்த கேமுக்கு இன்னொரு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, கீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஈஸியாக இருக்குது விளையாடுறதுக்கு. இந்த கேமுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க கன்ஃபார்மாக ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் நம்ம நாலாவதாக பார்க்க போகிற கேம் பார்த்தீங்கன்னா 8 Ball Pool. இந்த 8 Ball Pool பார்த்தீங்கன்னா இது ஒரு பில்லியட்ஸ் கேம், அதாவது பில்லியட்ஸ் விளையாடிருப்பீங்க நிறைய பேர், அதே மாதிரி தான் இந்த கேமும். இந்த கேமுக்கு ஒரு ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.5 கொடுத்துருக்காங்க. இந்த கேமில் ஒரே ஒரு நெகட்டிவ் என்னென்னா, இது ஒரு ஆன்லைன் கேம், அதனால தான் ஒரு நெகட்டிவ். மற்றபடி இந்த கேமில் பார்த்தீங்கன்னா மல்டிபிளேயர் சப்போர்ட் இருக்குது, அதாவது நீங்கள் ஃபேஸ்புக் இல்லை உங்கள் மெயில் ஐடி எதையாவது போட்டு கனெக்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே ஆன்லைன்லேயே மல்டிபிளேயர் விளையாடலாம். இதில் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு காயின்ஸ் கிடைக்கும், அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து இருக்கிற காயின்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜெயிச்சாங்கன்னா உங்கள் கிட்டே இருக்கிற காயின் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு போகும். அதனால் இந்த ஒரு மல்டிபிளேயர் கேம். இங்கே இந்த கேமுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க கன்ஃபார்மாக இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற கேம் பார்த்தீங்கன்னா ஆஸ்வால்டேட். இந்த கேமை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை, கிராஃபிக்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க இந்த கேம் நல்லாவே விளையாடிருப்பீங்க. இந்த கேமுக்கு பார்த்தீங்கன்னா 4.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த கேமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 49 MB, அதாவது சாதாரணமாக 49 MB. அடிஷ்னல் ஃபைல் பார்த்தீங்கன்னா 1.5 GB, அதாவது கேம்க்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு அடிஷ்னல் ஃபைல் டவுன்லோட் ஆகும். இந்த கேம் வந்து ஒரு ரேசிங் கேம், இப்போ ஒரு புது வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது என்னென்னா பைக் ரேசிங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேமில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க கன்ஃபார்மாக இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற கேம் பார்த்தீங்கன்னா கிளாஷ் ரோயல்ஸ். இந்த கேமோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.5 கொடுத்துருக்காங்க. இந்த கேமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 91 MB, அதாவது கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் சக்ஸஸ்க்கு அப்புறம் இந்த கேமை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பேட்டில் கேம், அதாவது ஆன்லைன் ப்ளஸ் மல்டி பிளேயர். இது இந்த கேம் கொஞ்சம் ஒரே ஒரு நெகட்டிவ் என்னென்னா, இந்த கேமில் ஆன்லைன் ப்ளஸ் மல்டி பிளேயர் இருக்கிறதுனால கொஞ்சம் பேட்டரி ட்ரெயின் அதிகமாக இருக்கும். இந்த கேமில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க, அதாவது பேட்டில் கேமில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க கன்ஃபார்மாக இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம முதலாவது கேம் பார்க்க போகிறது என்னென்னா WCC2. எல்லோரும் சிஸ்டத்தில் ES போச்சு விளையாடிப்பீங்க, அதே கிராஃபிக்ஸில் இந்த கேமில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேமோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.6 கொடுத்துருக்காங்க. இந்த கேமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 140 MB, அதாவது கிரிக்கெட் நம்ம எப்படி ES போச்சு PC-யில் விளையாடுவோம் அதே மாதிரி தான் இதுலேயும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு புது அப்கிரேஷன் என்னென்னா, டெஸ்ட் மேட்சும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டெஸ்ட் மேட்ச் நீங்கள் சீரீஸாகவும் விளையாடிக்கலாம், இல்லை ஓவர்ஸாகவும் விளையாடிக்கலாம். 1-day series இல்லை 3-day series அந்த மாதிரி விளையாடிக்கலாம். இதில் ஸ்டேடியம் கூட நிறைய அப்கிரேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கமெண்டேட்டரி அந்த ஒரு அப்டேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேம் அதாவது கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்க. என்ன நண்பா, இந்த 2017 டாப் ஃபைவ் கேம்ஸ் பார்த்தீங்களா? இந்த டாப் ஃபைவ் கேம்ஸில் எந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றது கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு கேம் பிடிச்சிருந்ததுன்னா அந்த கேம் நாங்கள் சொல்ல மறந்துட்டாலோ அதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுங்கள். 2018 புது ரிலீஸ் ஆகிற ஒரு கேம் என்னன்றதை நான் மறக்காமல் உங்களுக்கு வேறு ஒரு கேம் சீரீஸில் போடுறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இதோட உங்களுக்கு வேற ஒரு கேம் சீரீஸில் சந்திக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்மினி, என்னோட பேர் அர்ஜுன். பாய் பாய்.